Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். பிந்தி மசாலா அல்லது வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி ரொட்டிக்கு மட்டும் இல்ல, ரைஸ் வெரைட்டிக்கும் சைடி சாப்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை வளவளப்புத்தன்மை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான அளவு பிந்தி மசாலா பண்ண போகிறேன், அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காயை நம்ம குழம்புக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்புத்தன்மை வரும். அது கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா தொடர்ந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் அளவு சுருங்கியிருக்கு, ப்ளஸ் அந்த பிசு பிசுப்புத்தன்மை நல்லா போய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கலரும் லைட்டாக மாறியிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம இந்த மசாலா பண்ண போகிறோம். பேன் நல்லா சூடான பின்னாடி ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ரொம்ப சின்ன சைஸ் பட்டை, சின்ன பிரியாணி இலை 2 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக பார்த்து எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின பின்னாடி, அதாவது லைட் பிங்க் கலர் மாறும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு பாருங்கள், இஞ்சி பூண்டோட ராஸ்மல்லும் போயிருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளியை அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். அந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மசாலா, அதாவது தக்காளி அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு, அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பால் சேர்த்த பின்னாடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும் பொழுது அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஆட் பண்ணி பாருங்கள், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் பாலுக்கு அளவு ஒரு கம்மியாக தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இதில் இன்னும் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மசாலா அப்படின்னா செமி கிரேவி டைப் தான், அதனால் தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாது. ஒரு திக்கான மசாலா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கொண்டு வரணும். இப்போ அந்த மசாலாவோட வெண்டைக்காயை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம். இந்த டைமில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா பண்ணும் பொழுது நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கிளிப் மட்டும் இதில் மிஸ் ஆகிருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளோட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது. வெண்டைக்காயை மேக்ஸிமம் ஃப்ரை பண்ணும் பொழுதே ஹாஃப் குக் வந்துருச்சு. இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கும் பொழுது இன்னும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டோட டேஸ்ட்டும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிந்தி மசாலா அல்லது வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.